டான் தமிழொழியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வந்தாச்சு வணக்கம் தமிழொழி நிகழ்ச்சியோடு. சரி, இன்றைய நாளில் நாங்கள் நிகழ்ச்சி வாயிலாக பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து பார்த்தீர்களாக இருந்தால் நல்லெண்ணங்கள். நல்லெண்ணங்கள் எல்லாமே வந்து மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பண்பாகத்தான் காணப்படுகிறது. எல்லோருமே வந்து மனிதர்களிடத்தில் வந்து நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் தான் எப்போதுமே வந்து எதிர்பார்ப்பார்கள். அந்த இரண்டுமே இருந்தால் உலகத்தில் கோடீஸ்வரரானவர்கள் நாங்களாகத்தான் இருக்க முடியும். ஆனால் எல்லோர் மத்தியிலும் இந்த நல்லெண்ணங்கள் என்பது வந்து இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தால வந்து இல்லாமல் இருப்பார்கள். ஏன்னு சொல்லி பார்த்தீர்களாக இருந்தார் சுதர்ஷினி, ஒரு வீட்டில் வந்து நாங்கள் இருக்கும் போது ஒரு கூட்டு குடும்பமாக வந்து வசிக்கும் போது அந்த இடத்துல எடுத்து பாருங்க, அந்த நல்லெண்ணங்கள் வந்து எல்லார் மத்தியிலும் இருக்கும். ஆனால் அந்த உள்ளுணர்வோடு வந்து எனக்குத்தான் இது எனக்குத்தான் இது அப்படின்னு சொல்லி வாழ்பவர்களும் வந்து அந்த இடத்துல வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த சுயநலவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால் அந்த தங்களுடைய நேரத்துக்கு ஏற்றாற் போல பேசுவதற்காக வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சில பேர் காணப்படுவாங்க. இப்படித்தான் நண்பர்கள் மத்தியில் நல்ல நண்பர்கள் போல எல்லோருமே வந்து கதைப்பார்கள் பேசுவார்கள். ஆனால் அவர்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து எங்களை தாக்கி விடுவார்கள் அப்படின்ற எண்ணம் வந்து எப்பவுமே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து அவர்களுக்கு அந்த நல்லெண்ணங்கள் வந்து இல்லாமல் போகின்றது. எல்லாமே மனிதர்கள் தான் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து யாருக்குமே அந்த எண்ணப்பாடு வந்து இருப்பது இல்லை. கூடுதலாக பாருங்கள், ஒரு இறப்பு வந்து ஒரு வீட்டில் நடக்குதுன்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கோ ஒரு இரண்டு மாதத்துக்கோ சரி, இந்த உலகத்தில் நாங்கள் இருந்தோம் எதை கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி பல மனிதர்களோட வந்து சேர்ந்து நாங்கள் நாட்கள் போக போக மீண்டும் நாங்கள் அந்த பழைய வாழ்க்கைக்குள்ளதான் போகின்றோம். ஏனென்று சொன்னால் கண்ணூடாக ஒரு விடயத்தை பார்த்து கூட திருந்தாத மனிதர்கள் எப்போதுதான் திருந்துவார்கள் அப்படின்றதுதான் அதுவுடைய கருத்தாக வந்து காணப்படுகிறது. அதனால வந்து எப்பவுமே வந்து மனிதர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு வந்து நல் எண்ணங்கள், அதாவது நல்ல சிந்தனைகள், நல்ல உள்ளம் கொண்டவர்களாக வந்து வாழ வேணும். நல்லதை நாங்கள் எப்போதும் நினைத்தோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து நாங்கள் எதிர்பார்க்காத நல்ல விடயங்கள் பல நடக்க காத்து கொண்டிருக்கிறது இல்லையா? நிச்சயமாக, நாங்கள் ஒவ்வொரு நாளுமே காலை பொழுதில் எழும்புகின்ற பொழுதே நல்ல சிந்தனைகளோடு வந்து எழும்ப வேண்டும். அதாவது ஒவ்வொரு நாளையும் வந்து நாங்கள் கொண்டு செல்றது எப்படி, இன்றைக்கு எப்படியான நல்ல வேலைகளை வந்து நாங்கள் செய்யணும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் நாங்கள் அதிகாலையில் எழும்ப வேண்டும். அதுவே நான் மற்றவனை எப்படி குழப்பலாம், மற்றவனுடைய வேலையை வந்து எப்படி குறை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒருபோதுமே நாங்கள் காலையிலே எழும்புவது கிடையாது. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை சிலரை வந்து அப்படியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதாவது இந்த உலகத்துல வந்து நாங்கள் இறுதி வரைக்கும் இருக்கின்ற வரைக்கும் சில உறவுகள், சில சொத்துக்கள், சில விதமான உணர்வுகள் வந்து கை கொடுக்கும். ஆனால் நாங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது எங்களுக்காக இருப்பது வந்து எதுவுமே இருக்காது. ஆனால் நாங்கள் விட்டு செல்வது வந்து மற்றவர்களுக்காக வந்து நல்ல எண்ணங்களை வந்து விட்டு செல்லணும் என்ற ஒரு அடிப்படை ஒரு வாசகம் கூட இருக்கிறது. எனவே நாங்கள் வந்து சில இடங்களில் வந்து எப்படி நடந்து கொள்ளணும், மற்றவர்கள் மத்தியில வந்து எப்படி நாங்கள் வளர வேண்டும் என்பது வந்து நாங்கள் குடும்பத்தில் இருந்து தான் பழக வேண்டும். அதாவது அம்மா அப்பா வந்து பிள்ளைகளுக்கு எப்படியான நல்ல எண்ணங்களை, அதுவும் குறிப்பாக சிறு வயதுல இருந்து கற்றுக் கொடுக்கிறாங்களோ அதன் அடிப்படையில தான் நாங்கள் வாழ்வோம். அதாவது சின்ன குழந்தையாக இருக்கின்ற பொழுது அந்த குழந்தை வந்து எழும்பி நடக்கணும், சில விடயங்களை வந்து நானே செய்யணும் அப்படின்னு சொல்லி நல்ல நல்ல விடயங்களை வந்து செய்து கொண்டே இருக்கும். எனவே அது வந்து தொடர்ச்சியாக இருக்கணும். அதாவது சிறு வயதுல நாங்க பழகுகின்ற பழக்க வழக்கங்கள் தான் எங்களுடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிக்க போகிறது. சில பேர் வந்து இருக்கிறாங்க சுரேகா, சின்ன குழந்தைகளுக்கு வந்து அப்பாவை வந்து பேர் சொல்லி அழைப்பது இப்படியான சில விஷயங்களை வந்து ரசிப்பாங்க. ஆனால் இதுவே வந்து கொஞ்சம் வளர்ந்த உடனே அது பழக்கத்துக்கு வரும். எனவே சிறு வயதிலிருந்தே சின்ன பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு வந்து எப்பவுமே நல்ல பழக்க வழக்கங்களை வந்து சொல்லிக் கொடுங்க. அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை வந்து கட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கும். எனவே இன்றைய தினம் வந்து நாங்கள் நல்லெண்ணங்கள் தொடர்பாகத்தான் கதைக்கப் போகின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மும்மதம் சார்ந்த நற்சிந்தனை பகுதி இருக்கிறது, அந்த பகுதியை தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபதியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய.
மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்திராபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றைய பொழுதும் நம் எல்லோருக்கும் நல்ல பொழுதாக அமைய, இறையொருளும் குருளும் பூர்ணமாக நிறைகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. நாம் இந்த இறை வழிபாடுகள் செய்வதோடு, இந்த ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்வதோடு, நம் முன்னோர்கள் இயற்கைகளையும் இறை வழிபாட்டிலே சேர்த்துக்கொண்டார்கள். பசுக்களை உயிரினங்களை இறைவனுக்கு வாகனங்களாக்கி அவற்றையும் நாம் வழிபாடு செய்வது. அதிலே இந்த கோமாதா வழிபாடு என்பது ஒரு சிறப்பை தரக்கூடியது. இந்த பசுவை தெய்வமாக போற்றி வணங்குவது, கோமாதா எங்கள் குலமாதா என்று போற்றுவார்கள். இந்த பசுவானது ஒரு தெய்வாம்சத்தோடு கூடியதாகவும், பசுனுடைய உடம்பிலே 33 கோடி தேவர்களும் வாசம் செய்வதாகவும், அந்த பசுவினுடைய 4 பாதங்கள் 4 கால்களும் 4 வேதங்களாக, ரிக்வேதம் யசுர்வேதம் சாமவேதம் அதர்வணவேதம் என்கின்ற 4 வேதங்களாக அந்த பசுவினுடைய 4 பாதச்சுவடுகள் போற்றப்படுவது. அந்த பசுவினுடைய முகத்திலே பிரம்மா விஷ்ணு ருத்ரன் எல்லா தெய்வங்களும், உடம்பு பூராவும் அனைத்து தேவர்களும், அவருடைய பிருஷ்டபாகம் பின்பாகத்திலே மகாலட்சுமி வாசம் செய்வதாகவும், பொதுவாக ஒரு கிரகப்பிரவேசம் புது வீடு குடிபுரல் என்கின்ற பொழுது இந்த கோமாதா பூஜை செய்வார்கள், பசுவை வீட்டிலே கட்டி வைப்பார்கள், ஒரு ஆலயங்களிலே பாலாலய பிரதிஷ்டை என்கின்ற பாலஸ்தாபனத்தின் போது அந்த பசுவை அங்கே பூஜைக்கு அழைத்து கொள்வார்கள், கோமாதா பூஜை செய்து கொள்வார்கள். கும்பாபிஷேகம் நிறைவு பெற்றதும் அங்கே பசுவங்கண்டுமாக தசமங்கல தரிசனத்திலே இந்த பசுவங்கண்டம் அங்கே பூஜிக்கப்படுவது. இந்த பசுவிடத்திலிருந்து புறப்படுகின்ற 5 பொருள்கள் பஞ்சகவ்யம் என்று போற்றப்படுவது. பால், பாலிலிருந்து எடுக்கப்படுகின்ற தயிர், தயிரிலிருந்து புறப்படுகின்ற நெய், கோமயம், கோச்சலம், இந்த 5ம் பஞ்சகவ்யம் என்று போற்றப்படுவது. ஆலயத்திலே இல்லங்களிலே நடைபெறுகின்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் அங்கே அந்த இடங்களை ஒவ்வொரு கர்த்தாக்களையும் சுத்தி வண்ணுகின்ற வகையிலே இந்த பஞ்சகவ்யங்கள் முதலிடத்தை பெறுகின்றன. பால், தயிர், நெய், கோமயம், கோச்சலம், இவை 5ம் சேர்த்து அங்கே அருந்த கொடுப்பார்கள், சுவாமிக்கு அபிஷேகம் செய்து கொள்வார்கள். எல்லா விதமான குற்றங்களையும் தோஷங்களை நீக்கக்கூடியது. முன்னைய காலத்திலெல்லாம் பசுவினுடைய சாணத்தினாலே வீடு மொழிகிக் கொள்வார்கள், வாசலிலே மெழுகி பிள்ளையார் சாணத்திலே பிடித்து வைத்து வழிபாடு செய்வார்கள். அந்த வீடு பூராவும் முன்னைய காலத்திலே இந்த சாணத்தினாலே மெழுகி வைத்து கொள்வார்கள், எந்த விதமான கிருமிகளும் அண்டாத வண்ணம். அந்த வகையிலே நாமும் இந்த கோமாதாவையும் வழிபட்டு இறையருளையும் பெற்று இந்த கொரோனா என்கின்ற வைரஸ் நோய் உலகை விட்டு நீங்க வேண்டும், எல்லா மக்களும் இன்பிட்டு வாழ வேண்டும் என்று இறை பிரார்த்தனையில் ஈடுபட்டு மண்ணில் நல்ல வண்ணம் வாழ, டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோம் பவந்து சமஸ்த சன் மங்களானி சன் சுபம்.
ரெய்யேசுவில் என்னான் புனைஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசு தம்முடைய போதனையிலே உஜுவகங்களை உபமைகளை பயன்படுத்தி பெரும் உண்மைகளை வாழ்வின் தத்துவங்களை சொல்லிக் கொடுத்தார். அதிலே ஒன்று தம்முடைய சீடர்களுக்கும் தமக்கும் இடையிலே இருக்க வேண்டிய உறவு நிலையை பற்றி பேசுகின்ற பொழுது, திராட்சை செடியும் அதனுடைய கிளைகளும் என்று சொல்லி அதை ஒப்பிட்டு கிறிஸ்துவோடு சீடர்கள் இணைந்திருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். இந்த செடிக்கும் கிளைகளுக்கும் இடையிலே இருக்கின்ற உறவு மிக மிக நெருக்கமானது. ஒரு செடியோடு கிளைகள் இணைந்திருக்காவிட்டால் இந்த கிளைகள் கனி கொடுக்க முடியாது, உயிர் வாழ முடியாது, அவை உலர்ந்து போய்விடும். கிறிஸ்துவோடு இணைந்து இல்லாத ஒரு வாழ்வு அது உலர்ந்து போகின்ற வாழ்வாக இருக்கும். பலர் நாங்கள் எங்களிலே அடிக்கடி சிந்திப்போம், எங்களுடைய வாழ்க்கையினுடைய பயன் என்ன, எங்களுடைய வாழ்க்கையினுடைய பொருள் என்ன. பிரச்சனைகள் எங்களுடைய வாழ்க்கையை அணுகுகின்ற பொழுது, தோல்விகளை சந்திக்கின்ற பொழுது, அல்லது எங்களுடைய வாழ்க்கை இருண்ட வாழ்க்கையாக மாறுகின்ற பொழுது, நாங்கள் எதிர்நோக்குகின்ற எதிர்பார்க்கின்ற திட்டங்கள் எல்லாம் தோல்வியிலே முடிவடைந்து போகின்ற பொழுது, நாங்கள் இந்த வாழ்க்கையிலே பொருள் என்ன என்று நாங்கள் கேட்பது உண்டு. கிறிஸ்து தம்முடைய திரு தூதர்களுக்கு தம்முடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு முக்கியமான பாடம் என்னவென்றால், கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும் என்று. எவ்வாறு ஒரு செடியோடு கிளைகள் இணைந்திருப்பதினாலே அவை பலன் கொடுக்கின்றன, கனி கொடுக்கின்றன. நீங்களும் கனி கொடுக்கின்ற சீடர்களாக இருக்க வேண்டும். ஒரு சீடர் என்பவர் வெறுமனே அவர் ஒரு நடைப்பிணமாக இருக்க முடியாது. சொல்லுவார்கள், உப்பு சப்பற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியாது. கனி கொடுக்க வேண்டும், உயிரூட்டமுள்ள முறையிலே நாங்கள் வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்தை உருவாக்குகின்ற, அடுத்தவர்களை வாழ வைக்கின்ற, எங்களால் பலரும் பலன் பெறுகின்ற ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். என்னை சுற்றி நான் என்னை பற்றியே நடுகளும் நினைத்து கொண்டிருப்பதினாலே, ஒரு சுயநலவாதியாக நான் மாறுவதனாலே, அதனால் மற்றவர்களுக்கு இந்த உலகத்திற்கு பயனில்லாமல் போகலாம். கனி கொடுக்க வேண்டும், நீங்கள் மிகுந்த கனி கொடுக்க வேண்டும் என்று இயேசுவினுடைய வாழ்த்து எப்பொழுதும், மிகுந்த கனி கொடுக்க வேண்டும். வெறுமனே கனி கொடுப்பது மட்டுமல்ல, மிகுந்த கனி கொடுக்க வேண்டும். அதியுச்ச நிலையிலே நாங்கள் எங்களுடைய வாழ்வு பயன்பட வேண்டும் என்பதுதான் கிறிஸ்துவினுடைய எதிர்பார்ப்பு. எவ்வளவு தூரம் நாங்கள் பலனுள்ளவர்களாக பயனுள்ளவர்களாக இருக்கின்றோம். சில வேளைகளிலே வேலை வாய்ப்பு இல்லை என்றால் உழைப்பில்லை, அதனால் இவரால் பிரியோசனம் இல்லை என்று சிலரை நாங்கள் தள்ளி வைக்கலாம். ஒருவன் கடுமையான நோயினாலே பீடிக்கப்பட்டு விட்டால், இவரால் எங்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லை, இவர் எங்களுக்கு ஒரு சுமையாக இருக்கின்றார் என்று நாங்கள் கருதலாம். ஆனால் இறைவன் எங்களுக்கு பல ஆற்றல்கள் திறமைகளை தந்திருக்கின்றார். எல்லோரும் ஒரே விதமாக நாங்கள் கனி கொடுக்க முடியாது. இந்த உலகத்திலே இருக்கின்ற எத்தனையோ விதமான பழமரங்கள் இருக்கின்றன, அவைகளெல்லாம் வித்தியாசமான கனிகளை கொடுக்கின்றன. எல்லாமே மனிதர்களுக்கு சுவையான கனிகளாக அமைகின்றன, அவர்களுக்கு பயனுள்ள கனிகளாக அமைகின்றன. அவ்வாறு எங்களுடைய வாழ்வு ஏதோ ஒரு விதத்திலே என்னுடைய பங்களிப்பை நான் செய்ய வேண்டும் என்று விரும்ப வேண்டும். நான் வாழுகின்ற இந்த குடும்பத்திலே என்னால் என்ன பயன், நான் எதை கொடுக்க முடியும் என்று நான் ஆழமாக சிந்திக்க வேண்டும். சில வழிகளிலே நாங்கள் அந்த பொறுப்பற்றவர்களாக, நாங்கள் ஏனோ தானோ என்று நாங்கள் மற்றவர்களிடமிருந்து பறித்து பறித்து அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அவர்களிடமிருந்து நாங்கள் எப்பொழுதும் பெறுகின்றவர்களாக இருக்கின்றோம்.
ஆனால் கிறிஸ்தவ வாழ்வு என்பது கனி கொடுக்க வேண்டும், நல்ல கனி கொடுக்க வேண்டும், மிகுந்த கனி கொடுக்க வேண்டும், எப்பொழுதும் கனி கொடுக்க வேண்டும். சில வழிகளே முதிர்ந்த வயதவர் உடையவர்கள் நினைக்கலாம், நான் எப்படி பணியாற்ற முடியும் என்று. சில வழிகள் அவருடைய பிரசன்னம், அவர்களுடைய சுப வாழ்வு, அவர்களுடைய நல்ல எண்ணம், அவர்களுடைய தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொடுப்பதனோடாக கனி கொடுக்க முடியும். அதை இந்த சமூகத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவரும் அவர்கள் சில வேளைகளிலே ஊனமுற்றவர்களாக இருக்கலாம், அல்லது ஏழையர்களாக இருக்கலாம், ஒவ்வொருவரும் தன்னுடைய பங்களிப்பை இந்த சமூகத்திற்கு கொடுக்க முடியும். ஒரு அமெரிக்க ஜனாதிபதி கேட்டது போல, நீ அமெரிக்காவுக்கு என்ன செய்தாய் என்று. அதனால் எங்களுடைய வாழ்க்கையிலே நான் எதை செய்திருக்கின்றேன், இந்த குடும்பத்திற்கு நான், அயலவர்களுக்கு எதை செய்திருக்கின்றேன், இந்த சமூகத்தினுடைய சுபிட்சத்திற்காக நான் எதை செய்திருக்கின்றேன், எதை கொடுத்திருக்கின்றேன் என்று சிந்திக்கலாம். கிறிஸ்துவனுடைய அன்பு சீடர்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் மிகுந்த கனி கொடுத்து வாழ வேண்டும், வாழ வைக்க வேண்டும் என்று இறைவன் எங்களுக்கு அருள் கூறுவாராக. ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையின் மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கருணை, அவருடைய அன்பு பற்றி உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை காட்டக்கூடிய மனிதராக, இரக்க வாஞ்சையோடு அல்லாஹ்வுடைய தூதராக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். அதனால்தான் அல்லாஹ்வுத்தர அல் குர்ஆனிலே நபி அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது, ரஹ்மத்தன் லில் ஆலமீன், உலக மக்களுக்கு, உலகத்தாருக்கு கருணையாக, அன்பு காட்டக்கூடியவராக அனுப்பப்பட்டார்கள் என்பதை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொழுதும் தனது சகோதரர்களுக்கு எதிராக அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யவில்லை. தனது எதிரிகளை கூட அல்லாவிடத்திலே சபித்து பேசவில்லை. அல்லாவிடத்திலே மிகவும் காரசாரமான முறையிலே சபித்து திட்டி பேசுகின்ற பக்குவம் பழக்கம் நபிகளாரிடத்திலே இருக்கவில்லை என்பதை நாங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கென்றால், சில சந்தர்ப்பங்களில் அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள், அதாவது நபி அவர்களுடைய தோழர்கள், மக்கா வாழ்க்கையில் வைத்து எதிரிகளுடைய இன்னல்கள், துன்பங்கள், தொல்லைகளை சகிக்க முடியவில்லை என்று அப்பப்போது நபிகளாரிடத்திலே வந்து முறையிடுவார்கள். சில நேரங்களில் வந்து சொல்லுவார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த எதிரிகளுடைய தொல்லைகளை எங்களால் சகிக்க முடியவில்லை, அவர்கள் எங்களை துன்புறுத்துகின்றார்கள், எங்களுக்கு நோவினைகளை செய்கின்றார்கள், எங்களை சித்திரவதை செய்கின்றார்கள், எனவே அவர்களுக்கு எதிராக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடாதா என்று கேட்பார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்கள் சொல்லுவார்கள், இந்நீலம் உபாத் லஆனன் வ இன்னமா புஇத்து ரஹ்மா, நிச்சயமாக நான், அதாவது சபிக்கக்கூடியவனாக அனுப்பப்படவில்லை, நான் அனுப்பப்பட்டதெல்லாம் கருணை காட்டுவதற்காகத்தான், இரக்கம் காட்டுவதற்காகத்தான் என்று நபி அவர்கள் சொல்லுவார்கள். எனவே ஒரு பொழுதும் மனித சமூகத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்ற காலத்திலே மக்களோடு கடிந்து கொள்ளவில்லை, மக்களை திட்டி தீர்க்கக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருக்கவில்லை. அன்பான வார்த்தைகளை கொண்டு அவர்களை அழைப்பார்கள், அன்பான வார்த்தைகளை கொண்டு மக்களோடு உரையாடுவார்கள், எதிரிகளோடு கூட அன்பான கனிவான வார்த்தைகளோடு பேசக்கூடியவர்களாகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு முன்மாதிரி மிக்க தலைவராக வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கனிவான வார்த்தைகள் தான், அன்பான வார்த்தைகள் தான் மக்களை இந்த மார்க்கத்தின்பால் ஈர்த்தது என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இப்படி நபி அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும் வலவ் குந்த ஃபல்லன் கலீதல் கல்பி லம் ஃபல்லு மின் ஹவுலிக்க, அல்லாஹ்வுடைய கருணையின் மூலம், அல்லாஹ்வுடைய அன்பின் மூலம், இரக்கத்தின் மூலம்தான் நீங்கள் மக்களோடு நளினமான முறையிலே, அன்பான முறையிலே நடந்து கொண்டீர்கள். நீங்கள் கடுகடுப்பாக,
கடினமான சித்தமுடையவராக இருந்திருந்தால் மக்கள் உங்களை விட்டும் பிரிந்து சென்றிருப்பார்கள், விரண்டோடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் உத்தார நபி அவர்களை பார்த்து சொல்கின்றான். எனவே நபி அவர்கள் எப்பொழுதும் நளினமான முறையில் பேசக்கூடியவர்களாக, அன்பான முறையிலே அரவணைக்கக்கூடியவர்களாக, மனித சமூகத்தை மனித வாஞ்சையோடு அரவணைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் இந்த மார்க்கம் இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அன்பான உபதேசங்கள், அழகான அறிவுரைகள், நளினமான அறிவுரைகளை இந்த மார்க்கம் மனித சமூகத்திற்கு சொல்லியிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பான முறையிலே மக்களை அரவணைத்தார்கள், எதிரிகளை கூட அன்பான முறையிலே அரவணைத்தார்கள் என்ற வரலாறுகளை இந்த மார்க்கம் சொல்லுகின்றது. சில பொழுது சில கிராமவாசிகள் நபி அவர்களோடு கடுமையாக நடந்து கொள்வார்கள், நபி அவர்களுடைய மேலாடையை இழுப்பார்கள், கழுத்திலே அடையாளம் ஏற்படுகின்ற அளவுக்கு கடுமையாக நடந்து கொள்வார்கள். ஆனால் அவர்களை புன்னகையோடு நபி அவர்கள் வரவேற்கக்கூடிய அளவுக்கு பக்குவத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டினார்கள். எனவே இரக்க வாஞ்சையோடு மனித சமூகத்தை அரவணைத்து, மக்களை நல்வழிப்படுத்தி, இரக்க கருணை சுபாவத்தோடு மனித சமூகத்திற்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்ன, இந்த மார்க்கத்தை மக்களுக்கு பிரச்சாரம் செய்த, மனித சமூகத்தை நல்வழிப்படுத்திய ஒரு உத்தமராகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. எனவே அன்பாகவும் நளினமான வார்த்தைகளாலும் நளினமான போக்குகளாலும் இரக்க வாஞ்சையோடும் மக்களை அரவணைத்து, மனிதர்களோடு அன்பான முறையிலே நடந்து, மனிதர்களோடு இரக்க சுபாவத்தோடு நாங்கள் உறவுகளை பேணி, இந்த மார்க்கத்தை பற்றிய ஒரு நல்ல மனப்பதிவை அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி, இந்த ஆன்மீக பாதையிலே அல்லாவை நோக்கி, அல்லாவுடைய அந்த இறையச்சத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக மாறுவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். டான் தமிழொலியின் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.